தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை பொறுத்தவரை போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகள், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை என்பது 45 சங்கம், 65 சங்கம், இன்னைக்கு 75 சங்கம் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சங்கங்கள் எண்ணிக்கை தொடர்ந்து கூடி வருவது ஒரு மத்திய தொழிற்சங்க அமைப்பாக இருக்கிற தோமுச பேரவையின் சார்பாக அனைத்து போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, அனைத்து மண்டலங்கள், அனைத்து கழகங்கள் இருக்கிற பிரச்சனைகளில் இருக்கிற பிரச்சனைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அளவிற்கு தோமுச பேரவைக்கு போதுமான எண்ணிக்கையில் ஆட்களை ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம். அல்லது மத்திய அமைப்பு என்கிற முறையில், பேரவை என்கிற முறையில் பேசுவதாக இருந்தால் எங்களுக்கான கூடுதல் நேரம் ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். அந்த முன்வைத்தின் அடிப்படையில் இன்றைக்கு போக்குவரத்து துறை செயலாளராக இருக்கக்கூடிய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் பெடரேஷன் முறையில் கூடுதல் வாய்ப்பு உங்களுக்கு தருகிற சூழ்நிலையை அரசோடு கலந்து பேசி முடிவெடுத்து தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரை நாம் பிரதானமாக வைக்கிற கோரிக்கை என்பது வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதுதான் இந்த போக்குவரத்து கழகங்களில் இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிற கோரிக்கை. அந்த கோரிக்கையில் இன்றைக்கு மாநகர் போக்குவரத்து கழகத்திற்கு போன முறை சென்ற நிதியாண்டில் 10% என்கிற முறையில் அந்த நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த முறை 50% என்கிற முறையில் 300 கோடி, ஆண்டிற்கு மாதம் ஒன்றுக்கு 25 கோடி ரூபாய் அந்த வரவுக்கு செலவுக்குமான வித்தியாச தொகை வழங்கியிருக்கிறார்கள். இதே போன்ற அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் இந்த வரவுக்கு செலவுக்கு வித்தியாசமான தொகையை வழங்கினால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் என்பதை தனிப்பட்ட முறையில் போக்குவரத்துறை அமைச்சர் செயலாளரோடு தெரிவித்திருக்கிறோம். அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் என்கிற உறுதியை போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களும் செயலாளர் அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பிரச்சனை அனைத்தையும் சுமூகமாக பேசி நல்ல ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கு, தொழிலாளர் பிரச்சனையை ஆணித்தரமாக விவாதிப்பதற்கான தளம் அமைய வேண்டும் என்கிற சூழ்நிலை இன்றைக்கு வலியுறுத்தினோம். அதை உருவாக்கி தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். தோமுச பேரவை அனைத்து பிரச்சனைகளையும் எங்களோடு இணைந்திருக்கிற இதர கூட்டமைப்பு சங்கங்களின் அனைத்து உணர்வுகளையும் தோமுச பேரவை பிரதிபலித்து போக்குவரத்து தொழிலாளியின் வாழ்வில் ஒளியேற்ற முயற்சிப்போம், வெற்றி பெறுவோம். எல்லா சங்கங்களுக்கும் கோரிக்கை வைக்கிற வாய்ப்பு இருக்கு, முடிவெடுக்கிற அதிகாரம் அது அரசு. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் வந்து இப்போ அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதியை கேட்டோம். அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதியில் வழக்கமாக நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் சங்கங்களை முறைப்படுத்துவது சம்பந்தமாக தான் நடைபெற்றது. அடுத்த பேச்சுவார்த்தைக்கான தேதியை உடனடியாக சொல்லுங்கள் என்று கூட்டமைப்பு சார்பாக கேட்டோம். அடுத்த பேச்சுவார்த்தையில் ஓய்வு பெற்றவர்களுடைய பிரச்சனை, அதே மாதிரி 1/4/2003 பிறகு உள்ளவருடைய பென்ஷன் பிரச்சனையை முதல் பிரச்சனையாக எடுத்து வைத்து விவாதிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.